கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான நாளிலே இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வை பற்றி சொல்கிறார். யூதர்கள் இயேசுவிடம், மோயிசன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தது போல நீர் என்ன பெரும் அடையாளத்தை செய்கிறீர்? இங்கே ஆண்டவர் சமாரிய பெண்ணை எவ்வாறு சிறு சிறு பகுதிகளாக அவரை குணமாக்கி கொண்டு வந்தாரோ அவ்வாறே இங்கே செய்கிறார். அவர்களுக்கு முதல் முதலில் சொல்லிக் கொடுக்கிறார், விண்ணகத்திலிருந்து உணவு கொடுத்தவர் மோயிசன் அல்ல, மாறாக என் தந்தையே. இந்த தந்தை தான் உணவு கொடுத்தார். மேலுமாக நான் கிறிஸ்து இயேசு எப்படி வெளிப்பட்டிருக்கிறேன், முழுமையாக மனித நிலையில் மனிதன் பார்க்கின்ற அளவில் தன்னை கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவை பார்ப்பவர்கள், விசுவசிப்பவர்கள் நம்பிக்கையை பெறுகிறார்கள், வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள், வளமையை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த வளமை, இந்த வாழ்வு எப்படி ஒருவருக்கு வரும்? கிறிஸ்துவை நோக்கி ஒருவர் செல்லுகின்ற போது, கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளை நம்பி கிறிஸ்துவை நோக்கி ஒருவர் தன்னுடைய அடியை எடுத்து வைக்கின்ற போது, கிறிஸ்துவை நோக்கி தன்னுடைய பாதையை செப்பனிட்டு போகின்ற போது அவர் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். இந்த வாழ்வை அவர் எப்படி சொல்லுகிறார்? நானே வாழ்வு தரும் உணவு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வாழ்வு தருகின்ற உணவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவை, கிறிஸ்துவிடம் வந்து அவரை நம்புவதுதான் அந்த வாழ்வு தரும் உணவு. அவரே உணவாகவும், அவரை உண்பது ஒரு உணவாகவும், ஒருவர் கிறிஸ்துவிடம் வந்து அவரில் நம்பிக்கை கொள்வது ஒரு உணவாகவும் ஆண்டவர் நம்மை படைக்கிறார். எனவே விசுவாசம், இந்த உணவு என்ன செய்கிறது? ஒருவரை அவருடைய தாகத்திலிருந்து, ஆன்மீக தாகத்திலிருந்து விடுதலை கொடுத்து அந்த தாகத்திற்கு தேவையான தணிக்க வைக்கின்றது. எனவே கிறிஸ்துவிடம் ஓடி வருகின்றவர்கள் இந்த தாகத்தை தணித்துக் கொள்கின்ற வேலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் கிறிஸ்துவிடம் வருகின்றோமா? குறிப்பாக இந்த சமாரிய பெண்ணிடம் இருந்த தடை என்ன? அவருடைய பாவங்கள். இங்கே கப்பர்நகம் பகுதியில் இந்த யூதர்களிடம் இருந்த தடை என்ன? அவர்களுடைய விசுவாசமின்மை. எனவே அந்த விசுவாசமின்மையை தொடுகிறார். தொட்டதும் அவர்கள் குணம் பெறுகிறார், இயேசுவை நம்புகிறார்கள், அவரே உண்மையான உணவு என்பதை நம்புகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் சக்தி முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த சக்தியை நம்புவோம், முழுமையாக ஆழமாக நம்புவோம். ஆழமாக நாம் நம்புகின்ற போது அவர் நமக்கு விடுதலை தருகிறார், வாழ்வு தருகிறார், நமக்கு தேவையானதை அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். அப்பேற்பட்ட வாழ்வை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு இருந்து நம்முடைய தாகத்தை தணித்து நித்திய வாழ்வுக்கான பரிசை இந்த விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணுகின்ற உணவாகிய திவ்ய நற்கருணை வழியாக விசுவாசத்தோடு, ஆன்மீக தாகத்தோடு கிறிஸ்துவை நோக்கி வருகின்ற போது அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையை நாம் பெற நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்துவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு நாங்கள் மூடு, நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தார். பல்வேறு நோய் நொடிகள், ஆபத்துகள், விபத்துகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். உம்மை நோக்கி நாங்கள் நடந்து வந்தால் எங்களை சுற்றியிருக்கின்ற பல்வேறு நோய் நோக்காடுகள் எல்லாம் பறந்தோடும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கின்ற போது எல்லா தாகமும் தணிந்துவிடும்.
நீர் எங்களோடு இருப்பீர், எங்களோடு நடந்து வருவீர், எங்களுடைய காயங்களையும் ரணங்களையும் மாற்றும். அப்போது உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்நாளெல்லாம் வளமையாய் வாழ எங்களையும் எங்கள் வீட்டார் எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.